ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாசுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நாம் கடைகள்லாம் வாங்குவோம் இல்லைங்களா மூங்கால், அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து எப்படி சுலபமாக வீட்டிலே செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதாவது மூங்கால் எடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். பாசிப்பருப்பு இருந்தால் போதுங்க, இது வந்து நினைக்கிற நேரத்தில் சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது நான் இதில் தண்ணி ஆட் பண்ணி இந்த மூங்கால ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணாதீங்க. ஊற வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பருப்பு வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால் எப்பயுமே வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற வைங்க. நான் இப்போ இதில் இருக்கிற வாட்டர்லாம் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரெயின் பண்ணியாச்சு. நான் இப்போ இதில் இது முழுகிற அளவுக்கு நல்லா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா ஊற விடணும். பாருங்கள், நம்ம பருப்பு நல்லா ஊறிடுச்சு. பருப்பு பார்த்திங்கனாவே தெரியும் அது எந்தளவுக்கு ஊறியிருக்கு அப்படின்னு. கையில் நசுக்கி பார்த்திங்கன்னா அந்த பருப்பு வந்து பிரேக் ஆகணும், அது வரைக்கும் இது நல்லா ஊறியிருக்கணும். இப்போ இந்த வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், பருப்பு நல்லா ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு நீட்டான ஒரு காட்டன் டவல் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பருப்பு எல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்தளவுக்கு பருப்பு நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நிழல்லையே ட்ரை பண்ண விடலாம். உங்களுக்கு தேவைப்பட நீங்கள் ஃபேன் கடையை கூட வச்சுக்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதில் வெளியில் இருக்கிற ஈரம் ஃபுல்லாக வந்து போயிருக்கணும், அந்தளவுக்கு இது ட்ரை ஆகிருக்கணும். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வடிகட்டிலாம் வச்சுருப்போம். இதை தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா பருப்பு சின்னதாக இருக்கனால ஆயிலில் போட்டால் எடுக்கிறது கஷ்டம், அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மீடியம் டு ஹை ஹீட்டில் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கிற பருப்பு வந்து இந்த வடிகட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டீல் வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிடாதீங்க. அட் அ டைமில் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. ஆயில் ஹீட் ஆனது இதை நம்ம அப்படியே கொண்டு போய் ஆயிலில் வச்சிடலாம். வச்சிங்கன்னா அந்த ஆயில் மேலே வந்து இது வந்து ஃப்ரையாக ஸ்டார்ட் ஆகிடும். பபுள்ஸ்லாம் வருது பாருங்கள், அந்த பபுள்ஸ் வந்து அடங்கணும். அது வரைக்கும் நம்ம இது வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நுரையெல்லாம் நல்லா அடங்கி நம்ம பருப்பு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதை தூக்குனீங்க அப்படின்னா அந்த ஆயிலெலாம் ஃபுல்லாக அடியில் ட்ரை ஆகிடும். நமக்கு ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் இது ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் இல்லைனா கிச்சன் டவல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆகும். இப்போ நான் இதே மாதிரியே எல்லா பருப்பையும் வந்து பேட்ச் பேட்சாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நான் வந்து லாஸ்ட் பேட்ச் மூங்கால் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போது கடைசியாக நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை கிச்சன் டவலோ இது மாதிரி மேலே வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸஸ் ஆயிலெலாம் வந்து இது வந்து ரிமூவ் பண்ணிவிடும். நாம் எடுத்த ஒரு கப் மூங்கால் எந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு வந்து அது ஃப்ரை பண்ணணுமே அந்த சவுண்ட் வந்து நல்லா கேட்கும், சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக நான் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் இல்லாமலே இது வந்து நல்லா தான் இருக்கும். கூடவே ஒரு ஸ்பைசினஸ்க்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டனத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது வரைக்கும் இருக்காது, ஏன்னா செஞ்ச உடனே காலி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். தேங்க்யூ.